ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வினான்சன் யூபிஎஸ்சி இந்த வீடியோ ஸோ நான் முதல்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இந்த பேப்பர் எப்படின்றது எப்படி செட் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தது கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் அடுத்த விஷயம் என்ன பண்ணணும் ஃபார் பிகினர்ஸ் இல்லை இது மாதிரி படிச்சுருக்கீங்க ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே சரிங்க பேப்பர் எப்படி இருந்தது கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அப்கமிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நல்லா வந்து பண்ண முடியும் ஓகே ரைட் என்ன விஷயம் நான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணேன் நல்லா பண்ணலை கிளியர் ஆகும் கிளியர் ஆகாது நான் படித்தேன் பட் ஒழுங்காக போட முடியல ரிவைஸ் பண்ண முடியல சில டாபிக் படித்தது எக்ஸாம் ஹாலில் எனக்கு மறந்து போயிடுச்சு டைம் பற்றலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்குது எல்லாமே மைண்டில் ஓடுக இது எல்லாமே உரமாக எடுத்து வச்சுருங்க என்ன ப்ரோ இதையும் கடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களாம் கேட்டால் கடந்து போகிறது இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுபிஎஸ்சி பிலிம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அந்த எக்ஸாம் கிளியர் ஆகலையா அப்போ என்ன பண்ணலாம் சரிப்பா பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் படிக்கலாம் அப்படி சொல்கிறோம்ல அதுதான் வந்து கடந்து போகிறது இந்த எக்ஸாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகே இது கிளியர் ஆனாலும் லாபம் தான் கிளியர் ஆகனாலும் லாபம் தான் ஏன்னா நமக்கான விஷயம் எல்லாமே மே இருபத்தஞ்சு பிலிம்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு முன்னோ தான் இந்த முன்னோட்டம்ல மேபி கொஞ்சம் சில பிசிறுகள் இருக்கலாம் தவறுகள் நடந்துருக்கலாம் எல்லாமே சரி பண்ணிக்க தான் பார்க்கணுமே தவிர நான் இதையே ஒழுங்காக பண்ணலை அது எங்கே நான் பண்ண போகிறேன் எனக்கு இதுவே வருமா வரான்னு தெரியல அங்கே என்ன பண்ண போகிறேன் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இன்னும் காலங்கள் இருக்குது எட்டு மாதம் டைம் இருக்குது அடுத்த எட்டு மாதம் என்ன பண்ண போகிறோம் உங்கள் முழு ஃபோக்கஸும் முழு கான்சன்ட்ரேஷனும் மே இருபத்தஞ்சுக்கே மாற்றுங்க அங்கே என்ன பண்ண போகிறோமோ அதுதான் நம்ம தலையெழுத்தாக மாறுமே தவிர இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஓகே வந்தால் ஓகே வெல் அண்ட் குட் வரலாலும் கவலை வேண்டாம் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால் படித்த விஷயங்கள் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பாலிட்டி ஜோக்ரஃபி எதுவுமே வந்து நான் மறந்து போக போகிறது இல்லை அந்த விஷயங்களை இன்னும் மெருகேற்றி இன்னும் ரிவைஸ் பண்ணி மே இருபத்தஞ்சுக்கு அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக பிள்ளைங்கஸை கிராக் பண்ண முடியும் ஓகே ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரீயாக விடுங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அண்ட் இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சு கிட்டே கொடுத்துருவாங்க ஸோ அங்கே வந்து பார்த்துக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கீ கேட்டிருந்தீங்க நம்ம டெலகாலம் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தோம் இதில் மார்க் பண்ணியிருக்க கீ நான் மார்க் பண்ணது இல்லை அண்ட் ஒரு ஸ்டூடண்ட் இதை மார்க் பண்ணது இது சரின்னு கிடையாது ஒரு பிடிஎஃப் வேணும் அதுக்காக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அஃபிஷியல் கீ அவங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாளில் அது வந்துவிட்டோம் அதை வச்சு பார்த்தா தான் இன்னும் பெட்டராக வந்து புரியும் ஓகேவா ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்கள் வேலை ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி தான் இல்லைங்க என் எழுதியாச்சா முடிச்சாச்சா யூபிஎஸ்சிக்கு படிக்கிற வேலையை பாருங்கள் நம்ம ரெஸ்ட்லாம் இங்கே தேவையே இல்லை எட்டு மாதம் தான் இருக்குது டைம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா சரி பார்த்துலாம் ரைட் ஸோ ஃபஸ்ட் கேள்வி இந்த பேப்பர் எப்படி இருந்தது இல்லை மூணு விதமாக இருக்குது இல்லையா ஈஸி மாட்ரேட் டஃப் அப்படின்ற மாதிரி ஸோ நான் கேட்ட வரைக்கும் டெலகிராமில் இல்லை பசங்க மெசேஜ் பண்ண வரைக்கும் நிறைய பேர் சொன்னது பேப்பர் மாட்டடாக எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் டஃப்பாக இருந்ததும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே பட் இந்த இடத்துல பேப்பர் எங்கே ஒரு சில பேருக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆஸ்ஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் படிக்கிறாங்க இது உள்ளேயே வந்து இருக்கிறாங்க முன்னாடி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க மெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாலும் நல்லா படிச்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஆஸ்ஃப்ரெண்டுக்கு இந்த பேப்பர் நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் ஈஸியாக வந்து ஃபீல் ஆயிருக்கும் ரைட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும் பேப்பர் ஈஸின்னு சொல்லும் போது நூறு கேள்விகளில் எண்பது கேள்விகள் தெரியும் நூறு கேள்விகளில் தொண்ணூறு கேள்வி தெரியும் அந்த மாதிரி நிச்சயமாக அது கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த பேப்பரில் நெகட்டிவ் மார்க் அப்ளிக் அப்படி கொடுத்துருந்தாங்க இயர் அது வந்து கிடையாது அப்போது ஒரு நூறு கேள்வி இருக்குது இந்த நூறு கேள்விகளில் எனக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேள்விகள் சாலிடாக அக்யுரேசியானால வந்து போட முடியும் ஐம்பது கேள்வி தெரியல ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கேள்விகள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலே இந்த பேப்பர் ஈஸியாக தான் ஃபீல் ஆகிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா யூபிஎஸ்சி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் தான் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் போது இந்த பேப்பர்லையும் ஒரு ஐம்பது கேள்வி சரியாக இருந்தால் நீங்கள் நூறு மார்க்கை கிராஸ் பண்ணிவிடுவீங்க அந்த ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்புறம் மத அர்த்தம் ஸோ இது நிறைய ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பெக்ட்ஸ்க்கு இப்படி தான் வந்து ஃபீல் ஆயிருக்கும் பட் ஒரு பிகினராக நீங்கள் ஒரு மாதம் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பேப்பர் மாட்ரேட் டஃப் லெவல் இதான் வந்து ஃபீல் ஆகிருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது எதுவுமே தெரியாது நான் சும்மா அப்ளை பண்ண எக்ஸாம் எழுத போயிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ண போனவங்களுக்கு பேப்பரில் எதுவோ கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் புரியுமே தவிர என்ன இருக்குது டஃப்பாக ஈஸியாக தான் புரியாது அதனால் ஒரு ஹாஸ்பண்ட் சொல்கிற விஷயத்த எல்லாமே சீரிஸாக எடுத்துக்காதீங்க எல்லா படித்தவங்களும் இது கமெண்ட் பண்ணுவாங்க சும்மா எழுதவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் என்ன படிச்சிங்க எத்தனை நாள் படிச்சிங்க எவ்வளோ படித்தீங்க அதை பேஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் இதை வச்சு நீங்கள் மே இருபத்தஞ்சிக்கு ஒரு பாடமாக எடுத்துக்க முடியும் ஓகே ஸோ ஓவராலாக பேப்பர் பார்க்கும்போது ஒரு ஆஸ்பெண்ட்டுக்கு நல்லா படிச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு பேப்பர் ஃபீல் குட் ஈஸியாக தான் இருந்திருக்கும் பட் ஒரு பிகினராக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் படித்தேன் ஒரு நாற்பது நாள் படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேப்பர் மாட்ரேட் டு டஃப் இங்கே தான் வந்து ஃபீல் ஆகிருக்கும் ஓகே இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் நிறைய வாட்டி சொன்னேன் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போங்க மினிமம் ஒரு பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பேப்பரில் ஒரு மூணு நாள் கொஷின் டைரெக்டாகவே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒரு பேப்பர் கொஸ்டின் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க இந்த விண்டர் சால்டேஸை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதாக தெரியல டேரெக்டாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை கொஞ்சம் வேர்ட்ஸை மட்டும் மாற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் யூபிஎஸ்சியில் இருந்து ஒரு எட்டு ஒம்பது கேள்விகள் நிச்சயமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ப்ரீவியஸ் பேப்பரும் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் பேப்பரும் பார்த்துட்டு போயிருந்தால் கூட ஓரளவுக்கு நீங்கள் அதை மேட்ச் பண்ணியிருக்க முடியும் ஓகேவா அடுத்தது நான் லாஸ்ட் ரிவிஷன் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன் அதிகமாக இந்த ஜியாகிரபி பேஸ்டை வந்து பார்த்துருப்போங்க நேஷ்னல் பார்க்கு வைல்ட் லைஃப் சேங்க்யுரி இந்த டேம்ஸு இந்த பார்டர்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க நான் சொல்லியிருப்பேன் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் லாஸ்ட்டாக ரிவிஷன் வீடியோ போடும்போது கூட இந்த சாயில் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துருப்போம் கேள்வி கேட்பாங்க சொல்லியிருந்தேன் ஸோ பிளாக் சாயில் அதை வந்து கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த நேஷனல் பார்க்கை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க பார்டர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ரிப்பீட் ஆச்சு பட் இங்கே முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளும் அதிகமாக இருந்தது அண்ட் எக்கனாமி பார்ட்டில் அதிகமாக இந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன இந்த டெபிசிட் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த டேர்ம்ஸ் அதிகமாக இருந்தது நீங்கள் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் இல்லைனா கரண்ட் அப்பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணி பார்த்துருக்க முடியும் ஓகே ரைட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டியது கூடாதது ஆஸ்பெண்டாக ரெண்டு விஷயம் யோசிப்பாங்க முன்னாடியே படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் நல்லா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த முன்னாடியே படிச்சிருக்கலாம் இவங்க சொன்னாங்க கேட்டிருக்கலாம் அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க அது நம்ம தேவையே கிடையாது பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அதான் வந்து முக்கியம் ஓகே ஹிஸ்ட்ரி பாட்லாம் அதிகமாக நீங்கள் ப்ரீவியஸ பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நிச்சயமாக பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிறிஸ் மிஷன்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து காலங்காலமாக கேட்டுக்கிட்டு கேள்வி இந்த கிறிஸ் மிஷன் ஆகஸ்ட் ஆஃபர் கேபினட் மிஷன் மவுண்ட் பேட்டன் பிளானு அண்ட் சிவில் டிசோப்ளின் மூவ்மெண்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இதெல்லாம் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்விகள் நம்ம ரிவிஷன் போடும்போதும் இந்த பாயிண்ட்டு நல்லா பார்த்துட்டு போங்க இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க இல்லை இந்த ஒரு ஒரு பாயிண்ட்டும் முக்கியமாக பார்த்துட்டு போங்க நம்ம ரிவிஷனில் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த விஷயங்கள் அதிகமாக ரிப்பீட் ஆயிருந்தது இதனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க நம்ம மார்க் டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஒரு அகாடமி படிக்கிறோம் எல்லாமே ஓகே தான் பட் மினிமம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யூபிஎஸ்சி என்ன பேப்பர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ இங்கே இருக்க பேப்பர்ஸ் ஒரு பத்து வருஷம் பேப்பர் இப்போ பத்திண்டு பத்து உங்களுக்கு ஒரு ஆயிர கேள்வி கிட்டே வருது அது இந்த ஆயிர கேள்விகளில் ஓல்டு கண்டபேஸ் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பால்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லா விஷயங்களுமே ஃபில்டர் பண்ணுங்கள் அந்த ப்ரீவிசர் பேப்பர் ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும் டேரெக்டாக கேட்க போகிறது கிடையாது மினிமம் ஒரு பத்து கேள்வி வந்தால் கூட எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்றாதீங்க நம்ம எவ்வளோ பெரிய அகாடமி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ரீவிசர் பேப்பர் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை எக்ஸாம்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை போங்க நம்ம சேனலில் நம்ம டெலகிராமில் ப்ரீவியர் பேஸ் பண்ணி குவிஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் போட்டுலாம் போட்டலாம் அது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே ரைட் சரி இப்போது இதுக்கான கட் ஆஃப் என்னவாக வந்து இருக்கலாம் அப்படி நம்ம வந்து பார்ப்போம் இந்த இடத்துல கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இப்போ சொல்லிட முடியாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு அஃபிஷியல் கீ நமக்கு வந்து வரட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் நல்லா சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வந்து போட்டிருக்கீங்க ரைட் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எயிட்டி வந்து பண்ண ப்ரோ அதில் ஒரு நாற்பது எனக்கு சரியாக இருக்கலாம் தோணுது இல்லை நைன்டி நான் அட்டன் பண்ண ஃபிஃப்டி சரியாக இருக்கலாம் தோணுது இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளோ பண்ணிங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள் நான் சும்மா வந்து போட்டு விட்டேன் வந்தேன் அந்த மாதிரி கிடையாது ஓரளவுக்கு கரெக்டாக போட்டால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நம்ம நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டு விட்டோம் கட் ஆஃபும் சொல்ல முடிஞ்சது பட் இந்த வருஷம் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் பண்ணியாகணும் பட் என்ன இருந்தாலும் நான் கேட்ட வரைக்கும் ஓகேவா ஸோ நான் கேட்ட வரைக்கும் கட் ஆஃப் உங்களுக்கு நூறு தாண்டுமான்னு கேட்டால் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி நூறு தாண்டாது நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷர்ஸும் வந்து பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இருக்க ஆஸ்பெண்ட்ஸ் பார்ப்பாங்க இந்த வருஷம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலை பட் இந்த வருஷம் அட்டன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு எக்ஸாம் ஹாலில் கூட்டம் எல்லாமே இருந்ததுனால இந்த வருஷம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக எல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கட் ஆஃப் ஒரு நூறு அந்த லெவல் இருக்கலாம் ஒரு கெஸ் தான் பட் எல்லோரும் வந்து போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வருது அஃபிஷியல் கீ வரட்டும் அதில் எந்த விஷயங்கள் சொல்கிறாங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம கெஸ்ட் பண்ணி அதை வந்து சொல்லிடலாம் ஓகேவா ஸோ நூறு அப்படின்னா ஐம்பது கேள்விகள் கரெக்டாக வந்து கரெக்டாக இருக்கணும் நெகட்டிவ் மார்க் எல்லாமே போயிட்டு ஓகேவா அதாவது இங்கே இரநூறு மார்க்குக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரநூறு மார்க்குக்கு நூறு மார்க் உங்களுக்கு வந்து வரணும் இந்த நூறு மார்க்கு நெகட்டிவ் மார்க்லாம் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எழுபது அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த எழுபதில் நெகட்டிவ் மார்க்லாம் போய் ஒரு ஐம்பது கரெக்டாகி அதில் நூறு மார்க் வந்து வரணும் ஸோ அப்படி இருந்தால் ப்ளஸ்ஸாக வந்திருக்கலாம் இது தவிர்த்து இந்த பிசி எம்பிசி எஸ்இஎஸ்லாம் வரும்போது இன்னும் கட் ஆஃப் வந்து கம்மியாகும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது லாஸ்ட் இயர் யுபிஎஸ்சி கட் ஆஃபே ஒரு நைன்ட்டி கிட்ட தான் வந்து நான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நூறு அந்த லெவலில் வந்து வரலாம் இது ஒரு கெஸுக்காக மட்டும்தான் இதாக இருக்கும் அப்படின்னா மாதிரி கிடையாது அந்த கீலாம் வந்து வரட்டும் நம்ம அதை வச்சு ஒரு ஃபுல் அனலைஸ் நம்ம வந்து பண்ணி கீ நான் வந்து கொடுக்குறேன் அண்ட் அதுக்கான கட் ஆஃப் நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு பத்து நாள் ரிசல்ட்டே வந்து வந்துடும் ஸோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கட் ஆஃப் என்னவாக இருக்கும் கீ என்னவாக இருக்கும் என்ன வரப்போகுது என்ன சரியாக இருக்கும் அதை பற்றி யாருமே இப்போ யோசிக்க வேண்டாம் இப்போ நீ யோசிக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை ஏன்னா இப்போ நான் பிளீம்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் கட் ஆஃப் தெரிஞ்சால் மெயின்ஸ் படிக்கலான்ற பாயிண்ட் நமக்கு வந்து இருக்கும் பட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துவிட்டால் லாபம் வரலாலும் லாபம் அப்படின்ற பாயிண்டில் இருக்கும் இது அப்படியே உரமா எடுத்து வச்சுட்டு என்ன விஷயங்கள் தவறாக இருந்தது என்ன விஷயங்கள் தடுமாறினீங்க எக்ஸாமில் ஒரு கேள்வி பார்க்கும்போது அந்த கேள்வியில் என்ன தப்பாக இருந்தது ஒரு பாலிட்டி கொஷின் இருக்கா ஒரு சீசர் கொஷின் இருக்கா ஒரு ஜாகிரஃபி இருக்கா மேப் ரீடிங் இருக்கா அந்த நாலு ஆப்ஷனில் ஏன்னா இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப பெருசாகலாம் கொடுக்கல டேரெக்டாகவே சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க நாலு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் சிம்பிளாக தான் மேக் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது எங்கே தப்பு நடக்குது என்ன வார்த்தைகளை ஆன்சர் பண்ண முடியல அந்த நூறு கேள்விகளில் என்னால் ஏன் ஐம்பது போட முடியல அதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல நோண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கவே கிடைக்காது இது அதை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு பத்து கேள்வி தப்பாக இருக்கா அந்த பத்து கேள்வி ஏன் தப்பாச்சு ஏன் வரலை நான் இந்த பாயிண்ட்டு படித்தேன் அந்த படித்த பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ண முடியலை அப்ளை பண்ண முடியலனா ஏன் பண்ண முடியல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த விஷயங்கள் இந்த பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தது யுபிஎஸ்சி எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு கொஞ்சம் செட் பண்ணிடுறதுனால இது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போனால் நமக்கு அப்கமிங் யூபிஎஸ்சி எக்ஸாம் பெட்டராக நீங்கள் பண்ண முடியும் ஓகே செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க ஒரு நூறு கிலோ இருக்குது அப்படின்னா நம்பிக்கையாக இருக்கலாம் க்ளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி கீவர்டும் இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் தவிர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா அண்ட் யூபிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆன ஃபவுண்டஷன் பேட்ச் வித் ஆஃபர் பைஸ் பேட்ச் ஓப்பன் ஆயிருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரீவியஸர் கொஷின் பேஸ் பண்ணி குவிஸும் அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கான வீடியோஸும் பிரத்யேகமாக வரப்போகுது அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னால் லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி பிலிம்ஸும் அதுக்கு முன்னாடி வருஷமும் நிறைய கேள்விகள் ரிஃப்லெக்ட் ஆகிருந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குல்ல இந்த பாலிட்டியாக இருக்கட்டும் ஜாகிரபியாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அந்த யூபிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க இப்போ ஆட்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஆர்டிகல் ஃபோர்டீன் இருக்குது இல்லை ஒரு புத்திசம் இருக்குது ஜெயினிசம் இருக்குது இப்போ புத்திசம் கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அவன் அந்த ஒரு கேள்வியில் யூபிஎஸ்சி எப்படி அதை அனலைஸ் பண்ணுறாங்க அந்த பல்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆர்டிகல் ஃபோர்டின் படிப்போம் ரைட் ஈக்குவாலிட்டி ஈஸியாக படிச்சு போயிடும் ஈகாலிட்டி பிஃபோர் லா வந்து படிச்சலாம் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லா படிச்சிடலாம் பட் அந்த ஈக்வாலிட்டி லா அந்த ரூல் ஆஃப் லா ஏபி டைசி அப்படின்ற கான்செப்ட்டை எந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரூல் ஆஃப் கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க அந்த ரூல் ஆஃப்ல கேள்விகள் நம்ம படித்த லக்ஷ்மிகானந்திருந்து வேறுபட்டிருக்கும் அப்போ அந்த கான்செப்ட்டை எப்படி யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயத்தை ப்ரீஸர் பேப்பர் ஸ்ட்ராங்காக பார்த்தா மட்டும்தான் நம்ம இங்கே ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம எத்தனை கொஸ்டின் பேப்பர் வெளியே அட்டென்ட் பண்ணி இருந்தாலும் ஒரிஜினல் பேப்பர் பார்க்காம போயிட்டால் நிச்சயமாக ட்ராபேக்காக தான் அமையும் ஸோ மினிமம் ஃபைவ் மேக்ஸிமம் பத்து கேள்விகள் பத்து வருஷம் கேள்விகள் இதை பார்த்துட்டு போகணும் அதுக்கான வேலைகள் நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா மறக்காம டெலகிராமும் நம்ம யூடியூபும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிக்கோங்க நம்ம கரண்ட் ஆஃபீஸ்க்கான சில ஃபேக்ஸ் நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகே நன்றி வணக்கம்